செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அது என்ன செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்? காலம்ஸ் போட்டு கொண்டாந்து தரையில் நிறுத்தி அங்கே வந்து ஒரு பீம் போட்டுட்டு காலம் அங்கேயே டெர்மினேட் பண்ணிடுவோம், கம்ப்ளீட் பண்ணி மடக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே வெறுமனே பிரிக் ஒர்க் மட்டும் ரைஸ் பண்ணி பண்ணக்கூடிய முறை. இந்த மாதிரி அடிப்படையில் நிறைய வீடுகள் கட்டப்படுது. இது சரியா? இதில் உள்ள விஷயங்கள் என்ன? ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். உங்களுடைய தகவலுக்காக இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து டெக்னிக்கலாக பண்ணுறது ரெண்டு முறை. நேற்று அதை பற்றி ஒரு எளிய வீடியோ பண்ணியிருந்தோம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன, லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்ட்டு அதில் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம இது ரெண்டையும் கலந்து ஒரு செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு ஒரு புதிய முறையில் விதவிதமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நடக்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். காலம்ஸ் வந்து பூமியிலேருந்து எடுத்து வந்து தரையில் வந்து நிறுத்தி அங்கே சுற்றி பீம் போட்டு அதுக்கப்புறம் காலத்தை நிறுத்திடுறது, ஸ்டாப் பண்ணிடுறது. காலம் ராடு மேலே வராது, அதுக்கு மேலே வெறும் பிரிக் ஒர்க் மட்டும் ரைஸ் ஆகி ரூஃப் போட்டக்கூடிய முறை பயன்படுத்தப்படுது. டெக்னிக்கலாக இது சரியா அப்படின்னா, ஐஎஸ் கோடில் இந்த மாதிரி எந்த ஒரு முறையும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படலை. டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கான வரைமுறை எதுவும் இல்லை. ஆனால் இதை செய்யக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ஃபவுண்டேஷன் போட்டு கொண்டாந்து தர வரைக்கும் பண்ணுறது, நம்ம அரளக்கல் கொண்டு வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி காலம் போட்டு கொண்டு வர்றதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கூட எழலாம். ஆனால் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம காலம்ஸ் வந்து மேலே இல்லாமல் இந்த சப்போர்ட் மட்டும் பண்ணும்போது அந்த ஏரியா வந்து ஒரு வாட்டர் லாக்டு ஏரியாவாக இருந்தால், அதாவது தண்ணி வந்து நிற்கக்கூடிய தண்ணி வந்து மேலே எழும்பக்கூடிய இடமாக இருந்தால் அந்த ப்ரெஷர், வாட்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அது மேல் நோக்கி செயல்படும், அழுத்தத்தை கொடுக்கும். இதுக்கு மேலே உள்ள ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெறுமனே அந்த பிரிக் ஒர்க்கில் மட்டும் லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய முறை. அப்படி வரும்போது அது நேரடியாக வந்து நம்ம போட்டிருக்க அந்த பீமில் வந்து டைரெக்டாக எல்லா லோடும் இறங்கும். அந்த பீமை வந்து யாரும் டிசைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டண்ட்டை அது முறைப்படி கீறிட்டு பண்ணுறதில்லை. ஒரு நாலு இல்லை அஞ்சு 12 mm ராடு மட்டும் போட்டிருப்பாங்க. ஃபுல் லோடு வரும்போது டியூ கோர்ஸ் ஆஃப் டைமு அந்த பீமில் வந்து நடுவுலையே பெரிய கிராக் வரும், பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடும், அது நடுவில் பெரிய கிராக் வரும், ஸ்ட்ரக்சர் வந்து முழுமையாக ஸ்டேபிளாக நிற்காது. ஒரு வீடை நம்ம கட்டுறது வந்து அடிப்படையில் புவியீர்ப்பு விசைக்கு எதிர்த்து நிற்கணும், அதோட லோடுலாம் ஒழுங்காக முறைப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போ வந்து இந்த அரளக்கல் வச்சுட்டு இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கான பேஸ்மெண்ட்டை போடுறது எப்படிப்பட்ட வேலைன்னு புரிஞ்சவங்களுக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அது ஒரு 3 அடி 4 அடி வரைக்கும் நல்லா எங்கெல்லாம் சுவர் வருதோ அங்கெல்லாம் ஆழமாக தோண்டி அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஒரு 2.5 அடி அகலத்துக்கு அந்த பெரிய முண்டுக்கல்லை போட்டு அதில் கலவையை கரைச்சி விட்டு சின்ன கல்லை போட்டு பேக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன அளவு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன அளவுன்னு படிப்படியாக ஒரு ஸ்டேஜ் கொண்டு வருவாங்க தர வரைக்கும். அதுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க்கை வந்து ரைஸ் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு கிரவுண்டு ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் கூட பண்ணும்போது அந்த லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து அந்த மெத்தடில் எளிமையாக இருந்தது. ஆனால் இதில் பார்க்கும்போது நம்ம காலம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எட்டுக்கால் பூச்சி மாதிரி அங்கங்கே நமக்கு வந்து இந்த காலம்ஸ் அமைக்கப்படுது. அந்த லோடு வந்து காலமில் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, அந்த பீம் வழியாக வந்து காலத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பீமுக்கு மேலே சுவர் இருக்குதுன்னா அந்த சுவர் வழியாக எந்த லோடுமே வராது. ஒரு அதாவது இப்போ தர லெவலில் இருக்குது, அடுத்து ஒரு ரூஃப் லெவல், அதுக்கு மேலே ஒரு ரூஃப் லெவல் அப்படி நம்ம இருக்குதுன்னு நம்ம ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை அசியூம் பண்ணுறோன்னா, ஒரு ஃப்ளோர் லெவலில் அதாவது கான்க்ரீட் போடுற லெவலில் அந்த ஸ்லாபோடைய லோடு எல்லாம் அந்த சைடு பீமுக்கு போகும். அது வந்து அந்த பார்ஷியலாக லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த காலத்துக்கு வரும், அது அப்படியே நேராக பூமிக்கு இறங்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலில் அப்படியே அந்த காலத்துக்கு லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. பட் இதை நம்ம இந்த மாதிரி காலம் ஒரு லெவலில் டெர்மினேட் பண்ணிவிட்டு வெறுமனே தரையில் மட்டும் ஒரு பீமை போட்டு அதுக்கு மேலே சுவர் கட்டும்போது நேரடியாக லோடு ஃபுல்லாக அந்த பீமில் வந்து கீழே தரையில் போடுற பீமில் வந்துடும்போது அதோடைய லோடை அந்த பீம் தாங்க முடியாது. ஆகையினால அந்த லோடு பியரிங் மாடலில் நம்ம வந்து சுவர்களை கட்டி அதன் வழியாக லோடு போகிற மாதிரி பிளான் பண்ணணும்னா
தரையில் அங்கங்கே மட்டும் நம்ம காலம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த காலம்ஸை கனெக்ட் பண்ணி பீம் போட்டு அதில் லோடை வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது சரியான அப்ரோச்சு இல்லை. அது மட்டும் இல்லாமல் காலம் போட்டு பண்ணுறது சரியான முறை, அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தேவையை வந்து வீடு கட்டுறவங்க முன்வைக்கும் போதும், அந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வரணும், எப்படி வரணும், அங்கே எப்படி பீம்ஸ் கனெக்ட் ஆகணும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர் கான்ட்ராக்டர் வந்து அவங்களுக்கு தெளிவுரை சொல்லி அதன்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க, இந்த காலம்ஸ் மட்டும் அப்படியே மேலே கட் பண்ணாமல் மேலே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு 7 அடி லெவலில் அந்த லிண்டல் லெவலில் ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு சுற்றி கண்டினியூஸாக வந்து லிண்டல் மாதிரி போட்டுட்டு ரூஃப் லெவலில் பீமே போடாமல் பிரிக் ஒர்க்கை தூக்கி அதுக்கு மேலே வெறுமனே ஸ்லாபை மட்டும் உட்கார வச்சுருவாங்க. அது வந்து அந்த பீம் இல்லாமல் வெறுமனே ஸ்லாப் மட்டும் இருக்கும், மொட்டை ஸ்லாபு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டணம் தாங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்குது. சரி, இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து கட்டினா வீடு உடனே இங்கே விழுந்துடாது, உடனே எதுவும் ஆகிடாது. பட் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த லோடு டிரான்ஸ்ஃபரிங்கில் பிரச்சனை வரும்போது அங்கங்கே எங்கேயாவது லோடு வந்து மாறி போகும், அந்த கரெக்டாக லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆக முடியாதப்போ எங்கேயாவது டிஃப்ளெக்ட் ஆகும் பில்டிங்கு, அது சின்ன சின்ன கிராக்காக வரும். இந்த மாதிரி வர கிராக்கை தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சுரல் கிராக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இஷ்டத்துக்கு இந்த ஸ்பைடர் கிராக்ஸும்பாங்க, அது மாதிரி ஒரு சின்ன வடிவம் இல்லாமல் அப்படி இப்படி போகிறது வந்து பூச்சில் வரக்கூடிய கிராக். அது டெக்னிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஸ்ட்ரக்சரலில் லோடு டிரான்ஸ்ஃபரிங்கில் லோடு எடை வந்து கீழே கடத்தப்படுறதில் பிரச்சனை வந்து அதனால எங்கேயாவது ஒரு பீமோ காலமோ அந்த லோடு தாங்க முடியாமல் டிஃப்ளெக்ட் ஆகுது, வளையுது, ஒடியுது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய அந்த கிராக்ஸை வந்து நாம் சரி பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா, நமக்கான வீடு கட்டுறோம் அப்படின்னா, நம்ம லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டு நம்ம செய்கிறோம். அப்போ அது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது முக்கியம். காலம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி செய்யக்கூடிய நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடியவங்க, அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக நம்ம செய்யலாம். இந்த லோட் பேரிங் மாடலில் பண்ணுறது ஒன்றும் தவறே கிடையாது, நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் அதில் வேலை செய்கிற திறன் இருக்கிறவங்களும் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க, அருகி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நிச்சயமாக அது பண்ணுறதும் முறை தான், சரியான அப்ரோச் தான். ஆனால் அது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். ஒரு எங்கெல்லாம் சவர் வருதோ அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம வானம் வெட்டி அங்கெல்லாம் அந்த முண்டுக்கல்லை வச்சு, பெரிய கல்லை வச்சு அடுத்தடுத்து அளவுகளை குறுக்கி குறுக்கி கொண்டு வந்து அதை ப்ராப்பராகவும் நம்ம செய்கிறது முறையாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு முறையில் எந்த முறை பண்ணினாலும் அதை முழுமையாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு நான் இதில் இதை எடுத்துக்கிறேன், அதில் மட்டும் அதை எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம போகக்கூடாது. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாலும் அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற என்னோடய வேண்டுகோளை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிட்டு ஃப்யூச்சரில் அடுத்த ஃப்ளோரும் நம்ம கட்டுவோம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம காலம்லாம் போட்டு கட்டியிருக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் காலம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது அந்த பில்டிங் தொடர்பான எல்லா டிராயிங்கையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பண்ணும்போது அதை பயன்படுத்திக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அறிவியலை நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து எவ்வளவு உயரமாக வீடு கட்டினாலும் அந்த எடை எப்படி கடத்தப்படுது, அந்த முறைப்படி நாம் நம்ம வீட்டை ஒழுங்காக கட்டிக்கிறோமா, அந்த முறை தெரிஞ்சவங்கள வச்சு நம்ம கட்டிக்கிறோமா. நம்ம வீடு கட்டுறது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கிடையாது, குறைஞ்சது 2 தலைமுறைக்கான வீடு கட்டுறோம். ஆகையினால அதில் நாம் கூடுதல் கவனம் எடுத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம். நீங்கள் எப்படி வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு முழுமையான தெளிவு இருக்கா? உங்களுடைய கனவு வீடு கட்டுற வேலைகள் ரொம்ப சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.